வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரி சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான பிரம்மச்சரி சகோதரர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? பல சகோதரர்கள் பிரம்மச்சரி பயணத்தில் மிக வலிமையோடு கடந்து வந்துட்ருப்பீங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா சிலர் வந்து நாட்கள் வந்து ரொம்ப குறைவாக 10 நாள் 5 நாள் அப்படிங்கிறது இப்போ நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. மன உறுதி தளர்ந்து பிரம்மச்சரியத்திலிருந்து விலகி பலரும் போயிட்டுருக்கீங்க. ஏன்னு தெரியல, நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் எல்லாவற்றுக்குமே அடிப்படையாக இருக்கிறது அப்படிங்கிறது வந்து பிரம்மச்சரி மட்டும்தான். ஆச்சுங்களா, அஸ்திவாரம் இல்லாமல் ஒரு கட்டடம் கட்டிட முடியாது இல்லையா? அஸ்திவாரம் போட்டால் தான் ஒரு பில்டிங் எடுக்க முடியும். அஸ்திவாரமே இல்லாமல் ஒரு கட்டடத்தை உருவாக்குறது தான் பலவீனமான கல்வி முறையாக மாறிடுச்சு. பலவீனமான திருமண வாழ்க்கையை ஆண்கள் பிரம்மச்சரிய ஒழுக்கத்திலும் பெண்கள் கற்பு ஒழுக்கத்திலும் இருந்து ஆரம்பிக்கும் போது அந்த வாழ்க்கை பல தலைமுறைகளை 7 தலைமுறைகளை தாண்டி சிறப்பாக இருந்தது. இப்போ எல்லாத்தையுமே சிதைச்சு சிதைச்சு மனித இனம் வந்து எப்படி சந்திரன் வந்து அமாவாசையிலேருந்து பௌர்ணமியாகி பௌர்ணமியிலேருந்து அமாவாசையாகி மறைவுக்கு போகிற மாதிரி நம்ம நம்மை பலவீனமாக்கி கொண்டே போயிட்டுருக்கோம் இந்த கலிகாலத்தில். அதில் வந்து ஒரு சிலர் கோடியிலே ஒருவர் உண்டுன்னு அகத்தியர் சொன்ன மாதிரி அந்த காலத்தில் பொதுவாக சாதாரணமாகவே இருந்த விஷயம் வந்து இப்போது நம்ம கிட்ட இருந்து தட்டி பறிக்கப்பட்டு இப்போ தான் வந்து பிரம்மச்சரிய ஞானம் வந்து ஓரளவுக்கு நம்முடைய கம்யூனிட்டி வழியாக தமிழில் பலருக்கும் போயிட்டுருக்கு. அதையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 வருஷம் 4 வருஷம் 2 வருஷம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிற சகோதரர்கள் கூட திரும்பவும் 10 நாள் 5 நாள்னு மாறி வர்றதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சகோதரர்களே, பிரம்மச்சரிய பயணத்தில் மன உறுதியோடு வாங்க. ஆச்சா, வேறு உங்களுக்கு எது, நமக்கு எதுவுமே சொத்து கிடையாது. நமக்கு வந்து நீங்கள் கோடி கோடியாக சொத்து இருக்குங்கிறீங்களா, அது சொத்தே கிடையாது. ஓகேங்களா, நம்முடைய சொத்து அப்படிங்கிறது நீங்கள் எவ்வளவு நாள் பிரம்மச்சரி நாட்களை கடந்திருக்கீங்க, அதுதான் ஒரு ஆன்மானுக்கான உண்மையான சொத்து. சரிங்களா, வேற எதுவுமே சொத்து இல்லை, அதை புரிஞ்சுக்கோங்க. எதை நோக்கி நீங்கள் ஓடிட்டு இருக்கீங்க, உங்கள் வாழ்க்கை பயணம் பிரம்மச்சரியத்திலேருந்து உங்களை தவற வைக்கிது அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து அங்கே உண்மையிலேயே வாழவே இல்லை, நீங்கள் இறந்துட்டு இருக்கீங்க. இறந்து இறந்து வாழ்ந்துட்டு இருக்கீங்க. எப்படி ஒரு நகைச்சுவை இதில் வந்து செத்து செத்து விளையாடலாமாங்கிற மாதிரி பிரம்மச்சரியத்திலேருந்து வலுவறது அப்படிங்கிறது மரணம். பிரம்மச்சரியத்தில் நாட்கள் செல்ல செல்ல அப்படிங்கிறது வாழ்க்கையை இன்க்ரீஸ் பண்ணுறது. ஆகவே பிரம்மச்சரியத்தில் நிலைத்து இருங்கள், ஒழுக்கத்தில் நிலைத்து இருங்கள் அப்படின்னா டக்குன்னு நிலைச்சு நிற்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் நம்ம பயிற்சி முறைகளையும் விந்து ஜெயம் போன்ற பயிற்சிகளை எல்லாம் கொடுத்துட்ருக்கோம். பலரும் இப்போ நான் வந்து வீடியோஸே போடாமல் இருந்தாலுமே பலரும் வந்து புதிய புதிய சகோதரர்களிடம் அறிமுகம் படுத்தி புதிது புதிதாக பயிற்சிகளையும் கலந்துட்டுருக்கீங்க. நீங்கள் இது போல் பயிற்சிகளில் கலந்து கொண்டு உள்ளே வர்ற காரணத்தினால தான் என்னால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய சிவன் ஆலயத்தை வந்து மிக மிக சிறப்பாக எழுப்ப முடியுது. இது பலருக்கும் நன்றி சொல்லணும். எத்தனை சகோதரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அபரிமிதமாக வந்து சப்போர்ட் பண்ணி இந்த கற்களை எல்லாம் ஏற்றி மிக மிக சிறப்பாக வந்து நந்திக்கான மேடை, சிவனுக்கான மேடை, சிவனுக்கான டோமுக்கான வேலை, விநாயகருக்கான மேடைன்ட்டு மிக சிறப்பாக சப்போர்ட் பண்ணி இவ்வளவு தூரம் கொண்டு வந்து சேர்த்ததுக்கு வந்து உங்களோட சப்போர்ட் இல்லாமல் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இல்லையா? ரொம்ப ரொம்ப நன்றி. இது வந்து பிரம்மச்சாரிகளால் பிரம்மச்சரியத்தில் நிலைப்பவர்களுக்காக பிரம்மச்சரியத்தில் நிலைத்திருந்து வந்து பார்த்தீங்கன்னா இருந்து நம்ம எல்லாம் கூடி சந்திச்சு நம்முடைய பயணத்தை ஒரு உத்வேகப்படுத்தி கொண்டு செல்வதற்காக உருவாக்கப்படும் பிரம்மச்சரிய ஒரு கோவிலாக இது உருவாயிட்டு இருக்கு. ஆச்சுங்களா, நம்ம வேற யாரிடமுமே வந்து 10 பைசா கூட யாரிடமும் டொனேஷனோ எதுவுமே கேட்கல. வெளியில் ஒன்லி பிரம்மச்சரியத்தை ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கும் சிவனடியார்கள் மட்டுமே நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா பயிற்சிகளில் நீங்கள் கலந்து கொள்வதால் சிவ சொத்து. ஓகேங்களா, நீங்கள் பிரம்மச்சரியத்தில் நிலைப்பதற்காக எனக்கு கொடுக்கும் தொகை அதுக்கான பயிற்சி, இது சிவ சொத்து. நான் வந்து பர்சனலாக யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால நான் கோயிலுக்கு கொடுத்தது போக சகோதரர்கள் வந்து அபரிமிதமாக டொனேஷனுங்கிற பேரில் மாதம் மாதம் அவங்க சம்பளம் 10,000 இருக்கும், 1,000 2,000 சப்போர்ட் பண்ணி இவ்வளவு தூரம் கொண்டு வந்து சேர்த்துருக்கீங்க. இங்கே வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் நன்றியோடும் நான் இதை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் இல்லைன்னா இதில் இங்கே ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது. அதே சமயத்தில் இங்கே கோவில் வளர்ச்சியை வளருவது உருவாக்குவதுங்கிறது நம்ம நோக்கம் இல்லை. நம்முடைய நோக்கம் வந்து நமக்குள்ளாக பிரம்மச்சரியத்தின் வாயிலாக சிவத்தை காத்து நம்மை வலிமைப்படுத்தி கொள்ளும். அதே சமயத்தில் நமக்கு வெளியிலும் நாம் வந்து அந்த ஈசனையே பார்க்கணும் அப்படிங்கிறதுனால தான் ஈசனையே பார்க்கணும், ஈசனோடு இணைந்து பயணிக்கணும், நமக்கான ஒரு
ஒரு ஒரு கூட்டினை உருவாக்கி கொள்ள வேண்டும்னு தான் நம்ம இதை செஞ்சிட்ருக்குறோம் அப்படிங்கிறதுனால மேலும் மேலும் இதுவரையிலும் சப்போர்ட் செஞ்ச இனிமேலும் நமக்கு துணையாக நிற்க போகின்ற அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. நான் சமீப காலமாக வீடியோஸ் போடாமல் இந்த கோவில் பணிகள்லேயும் ரொம்ப பிஸியாக இருந்தேன். எனக்கு பயமாக இருக்குது சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, இதுக்கே பல சகோதரர்கள் பார்த்தீங்கன்னா இப்போது கோவில் லொக்கேஷன் வந்து அது மேப்பில் கொடுத்துட்டதுனால நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்ட்டு கேட்டெல்லாம் ஏறி குதிச்சு கூட்டியிருந்தாலும் ஈவினிங் நைட்டு டைமில் கூட வந்து ஏறி குதிச்சு நம்மளை சந்தித்தே ஆகணும்ட்டு வந்து அப்படியெல்லாம் வந்து ஆர்வ மிகுதியில் வந்துடுறாங்க. சரிங்களா, நான் இங்கே என்ன ஞானப்பழமாக கொடுத்துட்ருக்கேன், வந்தால் வந்தால் கொஞ்சம் நாலு பழத்தை வாங்கிடணும் அப்படி இல்லை. இது வந்து இந்த மாதிரி வந்து அபரிமிதமான அன்போடு வந்து சகோதரர்கள் வந்து நாம் செய்து கொண்டிருக்கும் தவம் செஞ்சிட்ருப்போம், பயிற்சிகள் போயிட்டுருக்கலாம், கோவில் பணிகள் நடந்துட்டுருக்கலாம், அது பற்றி ஒரு சின்ன ஒரு முன்னறிவிப்பும் இல்லாத அன்பின் காரணமாக வந்து இடையூறுகளை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நான் வீடியோஸ் போடும்போது நான் ஒரு வீடியோ போடாமல் இருந்தாலே பல சகோதரர்கள் கேள்வி பதில் டெய்லி 10-20 இமெயிலுக்கு மேலே வருது. வீடியோ போடும்போது அபரிமிதமாக வந்துட்டுருக்கு. நான் உங்களுக்கு தினம் தினமும் அந்த டெலிகிராம் குரூப்பில் சகோதரர்கள் வந்து இவ்வளோ நாள்னு போட்டுட்ருக்கும் எனக்கு கேட்டு ரொம்ப வருத்தமாக இருக்கும். 5 நாள், 10 நாள், 8 நாள் அப்படின்னு போடுறதெல்லாம் பார்க்கல. என்னப்பா அது, இத்தனை வருஷமாக கடந்து வந்து ரொம்ப குறைவான சகோதரர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாக்கு பிடிக்க முடியாமல் தவிக்கிறாங்களே அப்படின்னு கஷ்டமாக இருக்கும். அவங்களுக்காகவே மறுக்கா ஒரு சேலஞ்ச் ஆரம்பிக்கலாமான்லாம் யோசிக்கிறது. ஆனால் இந்த கோவில் பணி நடந்துட்டுருக்கிற இந்த சமயத்தில் நான் போட ஆரம்பித்து திரும்பவும் சகோதரர்கள் வந்து இந்த பணிகளுக்கும் வந்து சப்போர்ட்டிவாக இல்லாத பல சகோதரர்கள் உள்ள வந்து பார்க்கணுங்கிறதுக்காக வர்றது வந்து தொந்தரவாக மாறி இருந்ததுனால நம்ம அது வீடியோ போடுறதே நான் குறைச்சதுக்கு காரணமே இந்த விஷயந்தான். அப்போ என்னை சந்திக்க வர வேண்டும் அப்படின்னா நீங்கள் இமெயிலில் தொடர்பு கொள்ளுங்கள். அப்புறம் கோவில் வேலை தொடர்பாக நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேன், அதில் தொடர்பு கொள்ளுங்கள். மற்றபடி நானே அழைப்பு யாரை கூப்பிட்றேனோ அவங்க வாங்க, இல்லைன்னா என்னை பார்க்க வரோன்னு எனக்கு இன்ஃபர்மேஷன் ப்ராப்பராக சொல்லிட்டு வாங்க ஆச்சுங்களா. இல்லை இது வந்து பலருக்குமே வந்து இந்த விஷயத்த சொல்லிடணும், வீடியோலேயே ஒரு தடவை சொல்லிடணும் அப்படின்ட்டு உங்களுக்காக இந்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன். வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர்களே. நிறைய கேள்விகள் இருக்குதுங்க, அபரிமிதமான கேள்வி பதில்கள் இருக்குது. என்னால் எதுவுமே இப்போதைக்கு பார்த்து பதில் சொல்ல முடியல, முடிஞ்ச அளவுக்கு வீடியோலேயே இமெயிலேயே பதில் அளிச்சுட்டு இருக்கிறதுனால அது அப்படியே போயிட்டுருக்கு. சகோதரர்கள் புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். பிரம்மச்சரியத்தில் நிலைச்சிருங்க ஆச்சுங்களா, அதுக்கான பயிற்சிகள் கொடுத்தாச்சு, கேள்விகளுக்கும் உங்களுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தாச்சு. ஆகவே பிரம்மச்சரியத்தில் நிலைப்பதை உங்கள் உயிர் மூச்சாக ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரிலும் ஓம்பப்படும் திருவள்ளுவர் உயிருக்கு மேலே ஆச்சுங்களா அந்த அளவுக்கு சொல்லியிருக்காரு. அதனால நீங்கள் உங்களுடைய சொத்தை காப்பாற்றி கொள்ளுங்கள், வித்து தான் நம்ம சொத்து ஆச்சுங்களா, அது மட்டும் மறந்துடாதீங்க. அதுதான் நமக்குள்ளாக ஈசனாக இருப்பதே. உங்களுக்கு வந்து அர்ஜஸ் வரும்போது நமக்குள்ளாக அந்த ஈசன் லிங்கம் எழுந்து நமக்கு வார்னிங் கொடுக்குது, அது வந்து நம்ம இன்பத்தை தூண்டுது அப்படிங்கிறது நினச்சிட்டு ஆற்றல் விரைவு செய்கிறக்கு ஓடாதீங்க. உங்களுக்கு மரணத்திற்கான எச்சரிக்கை, ஈசன்கிறது அழிக்கும் கடவுள் ஆச்சுங்களா. நீங்கள் காம எண்ணத்தில் மூழ்கும்போது உங்களுடைய உறுப்புகள் விழிப்படைஞ்சு எந்திரிக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கிற வார்னிங், வார்னிங் அப்படிங்கிறது மட்டும் மறந்துடாதீங்க. அப்போ நீங்கள் அதை என்ன பண்ணணும், இறைவா அப்படின்னு நீங்கள் கும்பிட்டீங்கன்னா உண்மையிலேயே அது நார்மலைஸ் ஆயிரும், நீங்கள் தப்பிச்சிட்டீங்க ஆச்சா. ஆகவே வித்து தான் நம்ம சொத்து, அதை என்றைக்கும் மறந்துடாதீங்க. பிரம்மச்சரியத்தில் வலிமையை வாங்க. ரொம்ப நாள் ஆகிப்போச்சு வீடியோ போடாமங்கிறதுனால நான் இன்றைக்கி வந்து வீடியோவில் உங்கள் கூட கலந்து பேசலாம் அப்படின்ட்டு ஆரம்பித்தேங்க. ரொம்ப சந்தோஷம். கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் இமெயிலில் தொடர்பு கொள்ளுங்கள். பயிற்சிகளில் கலந்து கொண்டு ஆதரவு கொடுக்கும் அனைத்து சகோதரர்களுக்கும் நன்றி. கோவிலுக்காக உதவிக்காக வந்து பங்கு கொண்டிருக்கும் பல சகோதரர்கள் கர்மயோக வகுப்புகளில் கலந்து கொண்டிருக்கிறீர்கள். நான் எல்லாரையும் அழைக்க இயலாத சூழ்நிலையில் இருக்கிறதுனால குறிப்பிட்ட செலக்டட் பீப்புள்ஸ் மட்டும்தான் நான் கூப்பிட்டுருக்கேன். ஆகவே கர்மயோக வகுப்பு நான் ஏற்கனவே சொன்ன பழைய வீடியோக்குள்ளே சொன்ன மாதிரி 7 நாள் வகுப்பு. வாய்ப்பு இருப்பவர்கள் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். ஆனால் அடுத்த வாரமே வரேன் அப்படின்னு ப்ரெஷர் பண்ணாதீங்க. லைனப்பில் இருக்கிற சகோதரர்களையும் நான் அளவாக தான் உள்ளே கூப்பிட்டுருக்கேன். ஆகவே என்னை இமெயிலில் தொடர்பு கொண்டு இந்த கர்மயோக வகுப்புக்கு விருப்பம் இருக்கிறவங்களும் தொடர்பு கொள்ளலாம், தொடர்ந்து பயணிக்கலாம். அன்பான சகோதரர்களே, வாழ்க வளமுடன்.